ஹே கைஸ், இன்னையோட ஸ்டோரியில் அந்த ஆத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குழந்தைங்க படிக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ரெகுலராக வந்து புக்ஸ் வந்து கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க அவங்க சார்பாக வந்து. ஸோ அப்போ அவங்க கம்பெனிக்கு எதிரில் ஒருத்தர் புக் கடை வச்சுருந்துருக்காரு, அவர்கிட்ட இருந்து தான் பல்காக எப்போவுமே வாங்கி புக்ஸ் வந்து அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது ரெகுலராக வந்து எப்போல்லாம் அந்த ஸ்கூலுக்கு தேவையோ அப்போல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால புக் ஸ்கூல்லேருந்து எப்போ இவங்களுக்கு ஃபோன் வருதோ இவங்க வந்து டைரெக்டாக அவர்கிட்ட வந்து சொல்லிவிடுவாங்க. அவர் வந்து புக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த மாதம் அனுப்புனதுக்கான புக்ஸுக்குள்ள அமௌண்ட்டை வந்து செக் ஃபார்மெட்டில் இவங்கள்ட்ட எப்போ ரெடியாக இருக்குதோ அப்போ வந்து இவங்ககிட்ட வந்து அந்த செக்கை கலெக்ட் பண்ணிட்டு போகிறது வந்து ஒரு ஜென்ரல் வழக்கமாக வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த புக் கடை ஓனருக்கும் இவங்களுக்கு இந்த கம்பெனி நடத்திட்டு இருந்தால் நம்ம ஆத்தருக்கும். ஸோ வந்து அது மாதிரி ஒரு நாள் இவர் வந்து செக் வாங்க வரும்போது அவங்க கம்பெனியில் ஏதோ வந்து ஒரு நல்ல விசேஷம் ஒன்று நடந்துருந்துருக்கு. ஸோ எல்லோரும் வந்து ஸ்வீட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது இவர் போன உடனே அந்த ஆத்தர் வந்து சரி இவருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் அனுப்பிட்டிருக்காங்க. நான் ரெண்டு எடுத்துக்கிட்டுமா மேடம் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் ரெண்டை எடுத்து இவரோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்துருக்காரு. உடனே யாருக்கு அப்படின்னு உடனே குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு உடனே எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை தான், என் தங்கச்சி பொண்ணும் எங்களோட இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உடனே அப்போ இவங்க வந்து ஏன் தங்கச்சி பொண்ணு உங்களோட இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு, இல்லை தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க, ஸோ வந்து தங்கச்சி பொண்ணும் எங்களோடைய தான் வந்து இருக்காங்க அப்படின்னோடனே. அப்போ இந்த ஆத்தர் யோசிக்கிறாங்க இவரோட புக்கு கடையை மட்டும் வச்சு அஞ்சு பேர், ஏன்னா இவர் இவரோட ஒய்ஃபு குழந்தை போக தங்கச்சியோட குழந்தை தங்கச்சி அஞ்சு பேருக்கும் வந்து இவர் புக்கு கடையிலேருந்து மட்டும் வர வருமானம் எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்து தங்கச்சி வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்போ அதுக்கு அவர் சொல்கிறாரு, தங்கச்சி வந்து டெய்லரிங் வேலை பார்ப்பா, ஸோ தங்கச்சியும் ஒய்ஃபும் வந்து வீட்டிலேருந்து டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நான் வந்து புக்ஸ் கடையில் வந்து இந்த கடையில் வர வருமானம், ஸோ இந்த வருமானமே வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. அந்த திருப்தின்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்பவே மனசில் ஆழமாக போய் விழுந்துருந்துருக்கு. ஏன்னா ஒரு சின்ன வருமானமாக ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ்லேருந்தும் ஒரு புக் கடையிலேருந்தும் வர ஒரு சின்ன வருமானமே வந்து அஞ்சு பேருக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து இவங்களுக்கு ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. கொஞ்சம் நாட்கள் போயிடுச்சு. இவர் வந்து அடுத்த ஏதோ ஒரு மாதம் வந்து இதே மாதிரி வாங்க வரும்போது, மேம் இந்த மாதம் உள்ள செக்கை மட்டும் எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காரு. உடனே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை தங்கச்சிக்கு வந்து நடுவில் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிருந்தது, ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு செக் பண்ணப்போ கேன்சர்னு சொல்லியிருக்காங்க, ஸோ வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது மேடம், ஸோ கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. உடனே இவங்களும் அவரோட எமர்ஜென்சியாக இருந்து டக்குன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே வந்து செக்கையும் அவங்கக்கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. இவங்களுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்து தான் இந்த விஷயத்தை யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தான் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம என்னமாவது ஒரு ஃபினான்ஷியல் ஹெல்ப் அவர்கிட்ட வேணுமான்னு கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி வந்து தங்கச்சி ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும், நீங்கள் ஃபினான்சஸ் ரெடியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஒய்ஃபோட தங்கச்சியோட நகையெல்லாம் வந்து நான் வித்துட்டேன் மேடம், அது போக நான் பேங்க்லேருந்து கொஞ்சம் லோனும் எடுத்திருக்கேன், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே, இத்தனை வருஷமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் டீலில் இருக்கோம்ல, என்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, இல்லை மேடம் எனக்காவது அட்லீஸ்ட்டு நகையும் லோனும் வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியும், இந்த மாதிரி வசதிகள் கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருக்காவது அந்த பணம் போய் உதவட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்து நீங்கள் உங்கள் ஆப்ரேஷன் ரிலேட்டடாக உள்ள அந்த ஃபைலை எடுத்துகிட்டு என்னை வந்து காலையில் வந்து பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் அடுத்த நாள் வந்து அந்த மெடிக்கல் ஃபைலையும் தூக்கிட்டு இவங்கள போய் பார்க்க போயிருக்காங்க. இவங்க அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு ஒரு கவரில் 50,000 ரூபாய் காசு போட்டு கொடுத்துருக்காங்க. உடனே அவர் வந்து, இல்லை மேடம் இது எனக்கு ரொம்ப பெரிய காசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் ஆப்ரேஷனுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோடனே, ரொம்ப தேங்க்ஸ் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கொஞ்சம் நாட்கள் போய் ஒரு 2-3 நாள் கழித்து அவர் வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது மேடம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களும் இந்த விஷயத்தை பற்றி மறந்தே மறந்துட்டாங்க. அவரும் அதுக்கப்புறமா அந்த மாதத்துக்குள்ளே செக் வாங்க அன்னைக்கு வரைக்கும் வரல. திடீர்னு ஒரு நாள் இவங்க ஆஃபீஸுக்கு வரும்போது ரிசப்ஷனில் அவர் ஒரு சின்ன பெண் குழந்தையோடு உட்காந்துருந்துருக்காரு. உடனே இவங்களும் அந்த குழந்தைய பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு ட்ரேலேருந்து பிஸ்கெட்ஸ்லேருந்து எடுத்து ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. உடனே அமீனாக்கும் தரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டிருக்கு. அமீனான்றது வந்து இந்த புக்கு கடை நடத்தினவரோட பொண்ணு. ஸோ சரின்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு பிஸ்கெட்டும் அந்த குழந்தை கையில் எடுத்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து முடிச்சுட்டு இவர்கிட்ட சும்மா ஜென்ரலாக விசாரிச்சுட்டு, சரி உங்கள் தங்கச்சி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் ஒரு மாதிரி மனசு சோர்ந்து போய், இல்லை மேடம் 2 நாள் முன்னாடி தவறிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அந்த குழந்தை இந்த வயசுலேயே வந்து ஆல்ரெடி அப்பாவை இழந்தாச்சு, இப்போ அம்மாவே இழந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் வந்து, அம்மா வந்து ஒரு மேடம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது இவங்க தான், வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க வணக்கம்னு சொல்லிட்டு, அம்மா உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து அந்த
கம்பெனி ஓனருக்கு நம்ம ஆத்தருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து இந்த புக் கடைக்காரர் வந்து ஒரு கவர் எடுத்து கொடுத்து இதை வந்து தங்கச்சி உங்ககிட்ட திருப்பி தர சொன்னால் மேடம், அவள் அன்னைக்கே சொல்லிட்டா, நான் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், இப்போ அடக்க சடங்குகள் இதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை கையில் கொடுக்குறாரு. அவங்க திரும்பி அதை எடுத்து பார்த்தோன்னே அதுக்குள்ள ஒரு 3000 ரூபாய் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, எங்களுக்கு செலவுக்கு வந்து 47000 ரூபாய் தான் தேவைப்பட்டுச்சு, ஸோ மீதி இருக்க காசு வந்து அவளுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு அவள் இறக்க போகிறான்னு சொல்லிட்டு, ஸோ மீதி இருக்க காசு வந்து இன்னும் எனக்கு தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு உண்மையிலே தேவை இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு மேம் கொடுக்கட்டும், அதனால் அந்த காசை கொண்டு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த கவரையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க அந்த ஸ்டோரியிலேருந்து என்ன ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு இறக்குற தருவாயில் இருந்துமே கூட வந்து அந்த பொண்ணு ரொம்ப சென்சிபிளாக திங்க் பண்ணி காசை வந்து திருப்பி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஹானஸ்ட்டுன்ற பேஸில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி பார்த்துட்டோம். எனக்கு இந்த கதை மூலமாக என்ன தோணுச்சுன்னா, அந்த சின்ன குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா அவங்க இறக்குற தருவாயில் கூட ஒரு நல்ல விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறதாகவே இருந்திருந்தா கூட அவங்க இறக்குற தருவாயில் கூட வந்து என்னால் போய் அந்த அவங்கள பார்த்து தேங்க் பண்ண முடியல, ஸோ நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்றதான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம பேரண்ட்ஸாக வந்து எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ நல்ல விஷயங்கள், நம்ம குழந்தை நல்லா வளரணும் அப்படின்றதுனால எத்தனையோ நல்ல விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம், அங்கே புக்ஸ்லேருந்து வாங்கி அதுலேருந்து வாங்கி எங்கெல்லாமோ நம்ம வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல அவங்கள ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஆக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். நம்ம எவ்வளவோ சொல்லி கொடுக்கறத விட நம்ம நடந்துக்கிற விதத்தை பார்த்து தான் அவங்க நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்குருவாங்க. ஒரு இறக்குற தருவாயிலிருந்து அந்த அம்மா வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதன் மூலமாக அவங்க ஒரு திருப்தியோடு இருந்திருப்பாங்க. இந்த ஆத்தரும் வந்து அந்த பொண்ணு வந்து நல்லபடியாக அவங்க அம்மாவோட ஒரு மெசேஜை கன்வே பண்ணி எனக்கு வந்து சொன்னதுனால இந்த பொண்ணோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்கும், அவங்க அம்மா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறத விட நம்ம நடந்துக்கிறதன் மூலமாக தான் வந்து நம்மகிட்ட வந்து நிறையா குட் ஹேபிட்ஸ் வந்து அவங்க கற்றுக்குவாங்க. சியாலக்கென்ன வீடியோ பாய்.